இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு வந்து வருஷம் வந்த ஜாமா வீடியோ பார்க்க போறோம். எனக்கு வருஷம் கிட்டத்தட்ட 24 வருஷமா வருது. அப்பனா பாத்துக்கோங்க, யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நம்ம காட்டலாம் அப்படின்ட்டு இது முதல் வருஷம் ஒரு 15 வருஷம் வரைக்கும் அருமையா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கழுத தேய்ச்சி கட்டர் பாணிச்சாங்க, அதே ஆயிடுச்சு. அதனால கூட ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். எங்க பக்கம்லாம் நிறைய செய்வாங்க, தஞ்சாவூர் சைடு பொண்ணுகளுக்கு எல்லா ஊர்லயும் செய்வாங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஸ்பெஷலு வருங்க. ஜெஸ்ஸி அப்படியே இது பண்ணி போறான். நானும் சீக்கிரம் எங்க அம்முவை இன்னொரு வீட்டுக்கு நடத்திட்டு இந்த வரிசை எல்லாம் கொடுக்கலாம்னு பார்க்கறேன். போக மாட்டேங்கிறான். இன்னொரு வீட்டுக்கெல்லாம் வேணாம், இப்பவே கொடு. இப்பவே எடுத்துன்னு இதுலாம் ஐடியா. இன்னொரு வீட்டுக்கு போனா வேலை பார்க்கணும், எழுப்பி விட்டுருவாங்க மாமியா கரங்க கொழுந்தரா கரங்க. இங்க இருந்தா நான் ஏமாத்தலாம். என்னோடையே என்னோடைய முகவு பொங்கு அதுக்குள்ள எனக்கு போன் வந்துருச்சு. அதனால போன் பேசிட்டு இப்பதான் அரங்கவேக்கு அங்க அப்படி காட்டு வாங்கி பாருங்க. இதான் இரு, நான் ஃபர்ஸ்ட் காமிச்சுக்கிறேன். இதான் வரிசை. டெடிங் டெடிங் டெடிங். ஃபர்ஸ்ட் எண்ணெய் வரிசை கொடுத்தாங்க. எண்ணெய் ஜாமான்லாம் வரிசை. ஆமா, பெரிய மூட்டையை முதல்ல கொடுத்துட்டாங்க. அது வந்து சாப்பாட்டு அரிசி எல்லாம் கம்மிங்க, முன்னாடிலாம் நிறைய வரும். நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு தராதிங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அது வந்து அது காட்டுவோம் அமுல் ட்ரெஸ்க்கு. இது வந்து அமுல் ட்ரெஸ்க்கு இல்லாம எங்க ஊர்ல வருஷம் வைக்கவே மாட்டாங்க. அது தின்னு கணக்குல வைப்பாங்க. இப்போ எல்லாம் நான் கிளைய போயிட்டேன்னா அதனால அந்த அமுல் ட்ரெஸ்க்கு. அப்புறம் இது வந்து பொங்கலுக்கு. பொங்கலுக்கு மட்டும் எங்க வீட்டுக்காரத்தை கிண்டல் பண்ணுவேன். விறகும் மஞ்சட்டி இது வர பாக்கி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா மண்சட்டி கொடுக்க கூடாதுன்னா அதையும் கொடுத்துருவோம். இது வந்து பைத்தம்பருப்பு பொங்கலுக்கு வெள்ளம், அது வெள்ளம் அம்மு நெய் கேட்டியே. ஆமா, நெய் நெய். அப்புறம் வந்து அது எல்லாமே வெள்ளம். அம்மனும் அது வெள்ளம் தான் வெள்ளம். அது வந்து வரிசையில அவளை பாருங்களேன். பூம்பழம், ஆப்பிள் எல்லாம் ஆயிட்டு சோழி ஆயிட்டு வந்து எல்லாம் நிறைய கொடுத்துட்டாங்க. எல்லாம் தின்னாச்சு. தேங்காய், தேங்காய் ஒரு 5-6 தேங்காய் எடுத்து அடிச்சு ரகலை பண்ணிட்டேன். வாழைப்பழம் வந்து வரிசைக்கு தான் அது வைப்பாங்க பாருங்க. இந்த பழம் தான் வைப்பாங்க எப்பவுமே. எங்க பச்சைப்பழம் இப்ப சாப்பிட்டாச்சு. எல்லாம் வந்து இன்னும் செரிமானம் ஆகி போய் மீதி. ஆமா. அப்புறம் அது வந்து மஞ்சு கொத்து. இது வந்து எங்க வீட்டில் நான் மூட்டைகளை வச்சிருந்து எடுத்தது. இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து. நீ வச்சது? இதுதான் வந்து வரிசையில் வச்சது பாருங்க. அது இலை காஞ்சிருக்கு பாருங்க. 5-6 நாள் ஆச்சுக்கல. அதனால இஞ்சி கொத்து வந்து சக்கரை பொங்கல் பானையில கட்டுவாங்க, மஞ்சள் கொத்து வெண்பொங்கல் பானையில கட்டுவாங்க. படுத்துட்டேன். இவர் படுத்துட்டாங்க. படுத்துட்டேன். இடுப்ப கிடைக்குது காலையில் வேலை. அப்புறம் இது எப்பவுமே வரிசைன்னு வந்தாலும் அது வச்சிருவாங்க. சோப்பு பவுடர் வச்சிருக்காங்க, அதை மறந்துட்டேன். அது மேல இருக்கு வேற. அதாவது துணி சோப்பு பவுடர் இருக்குல்ல, அது வச்சிருவாங்க எப்பவுமே வரும். அது இடையில வரிசை. அது உப்பு சோப்பு. இது வந்து குளியல் சோப்பு. உப்பு சோப்புனா துணி சோப்பு. எங்க சைடு உப்பு சோப்புன்னு தான் சொல்லுவோம். அப்புறம் இது ஜீனி. அப்புறம் இது முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பச்சரிசி, அப்புறம் மஞ்சத்தூள், டீ தூள், தோரம் பருப்பு, உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் இது கடலமாவு, இது வந்து ரவா, அப்புறம் இது பிஸ்கட் ஐட்டம், வேற என்ன, இது ஆயில், ஓகே ஆயில் ஒரு பாக்கெட்டு பிரிச்சுட்டேன், இது 2வது பாக்கெட்டு. அப்புறம் இது வந்து கலப்பு தூள், குழம்பு தூள் அரைச்சி தான் கொடுப்பாங்க. இது வருஷங்கிறதுனால பாக்கெட்டாக வச்சுட்டாங்க. அடுத்து வேற என்ன, அப்புறம் அந்த பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் ஏழுகறி கூட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக இது தக்காளி. அப்புறம் இது பாருங்க, இது வந்து சாந்து, மஞ்சள் குங்குமம், எத்தனை பக்கம்லாம் காஞ்சி போச்சு. அது மாதிரி வளையல் வைப்பாங்க, ட்ரெஸ்ஸு வைப்பாங்க. இப்போலாம் ட்ரெஸ்ஸு கிடையாது, வளையல் வாங்கலை. வளையல் இல்லாமல் இருக்காது. அப்புறம் வெங்காயம், இதெல்லாம் பச்சை மிளகா, இந்த காயெல்லாம் கலந்து தானே எல்லாம் நம்ம வயலுக்கறி கூட்டு போகணும். அதுக்காக உருளைக்கிழங்கு, எலுமிச்சம்பழம், அந்த காரக்கரண புளிக்குழம்பு தனியாக செய்வாங்க. எங்கள் வீட்டில் அப்படி செய்வாங்க. இது தனியாக புளிக்குழம்பு வைப்பாங்க, இதெல்லாம் கலந்து ஒரு கூட்டு செய்வாங்க. அப்புறம் தனியாக கொத்தமல்லி தொவை அரைப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கு, பீட்ரூட்டு, வாழைக்காய், கத்திரிக்காய், சாரி இதெல்லாம் சொல்கிறேன் நினைக்காதே, இருக்கிறதுனால சொல்கிறேன். அப்புறம் பூண்டு, கேரட்டு, பீன்ஸ், இதெல்லாம் கலந்துருவாங்க. கலப்படமா ஒரு காய். இது பாருங்க பச்சை மொச்சை, இதையும் உரிச்சு அந்த கூட்டுக்க செய்யறோம்ல, அதுல உரிச்சு போட்டுருவாங்க மொச்சை. இதை நான் 2 தான் உரிச்சு போடுவேன், தூக்கி அடித்து எரிஞ்சிருவேன். இதில் கடி போடுறது வாயில எரிச்சலாம் வரும். அப்புறம் பரங்கிக்காய், இதுவும் இதோட கலந்துக்கிறது. அப்புறம் முட்டைக்கோஸ், இஞ்சி, இதெல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. ரெண்டு பாக்கெட் இது பிரிச்சுட்டேன். இது வந்து சோப்பு தூள், இதுவும் இதில் வச்சிருவாங்க. இப்படிதான் வைப்பாங்க. ஆசையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஜாமான் இருக்கு, அதெல்லாம் இதில் நான் வைக்கலை. கரும்பு வைக்கலை. கரும்பு ஏன்னா எப்பவும் வந்து
கரும்பு இங்க வந்து கரும்பு வாங்கி கொண்டு வருவோம். ஏன்னா அங்க இருந்து வந்து தம்பி கோட்டையில இருந்து வரது லேட் ஆயிரும்ல, வந்து கட் பண்ணி எடுத்து ஆட்டோல எல்லாம் இடிக்கும். அப்ப கட் பண்ணி இங்க வந்து கரும்பு வாங்கி கட் பண்ணி வச்சிருவாங்க. இந்த தடவை நான் காசு வாங்கிக்கிட்டேன் கரும்புக்கு, ஒரு சும்மா சாஸ்திரத்துக்கு மட்டும் ஒரு துண்டு கரும்பு வச்சாங்க, அதெல்லாம் சொல்லி ஆயிட்டு தின்னுட்டேன். நீதான் ரெண்டு பாக்கி மாடு ரெண்டு தூக்கி போட்டேன், அதனால கரும்பு மட்டும் மிஸ்ஸிங் இப்ப இதுல இல்ல. இதான் என்னுடைய வருஷ ஜாமா. உங்களுக்கெல்லாம் எப்படி வருஷம் வரும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் எப்படி வருஷம் என்னென்ன ஜாமா வைப்பாங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா என்னன்னு தெரியல. எல்லா வீட்லேயும் ஏழாம் நாள், அஞ்சாம் நாள், மூணாம் நாள் அப்படி வைப்பாங்க வருஷம். எங்களுக்கு வந்து ஏழாம் நாள் வச்சாங்க. இன்னும் ரொம்ப கிராண்டாக வரும், இருந்தாலும் இதுவே சந்தோஷம்தான். இவ்வளோதெல்லாம் வேணாம் அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, இருக்கட்டும் பரவாயில்லன்ட்டு. இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அப்புறம் அக்கா இதே மாதிரி தான் எங்கள் அக்காவுக்கு என் தங்கச்சிக்கும். என்னோட எங்க அக்கா ஒரு வயசு ரெண்டு வருஷம் மூத்தவங்க, அவங்க அவங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க அவளுக்கு இதே மாதிரி, இவளுக்கு 60 அவளுக்கு 62. மல்லி மல்லி நீ சொல்லியிருந்தேன்லடி, ரெண்டு பேரும் குண்டா இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன, நீங்களாம் அழகா பிறந்துட்டீங்கிற துமுரு, வேற ஒண்ணும் இல்ல. மல்லி ஜெயிக்கிற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கிறதா, நீங்களும் அழகா பிறந்து பசினா போறீங்க. என்னையும் எங்க அம்மா அக்காவும் சொல்றான், இது எங்க அக்கா பொண்ணு மாலினிக்கு சொல்றேன், கொஞ்சம் கம்மியா இருக்கணும்னு சொல்லுவீங்க. இன்னும் ஒரு 10 கழிச்சு பாருங்க, நீங்களாம் புல்டோசர் வச்சு இருக்கிற மாதிரி நீங்களாம் அவன் போறீங்க. ஜிம்முக்கு போயிடுவோம், ஜிம்முக்கு போய் என்ன பண்ணுவீங்க, அங்க ஸ்நாக்ஸ் சொல்லுவோம், ஜிம்முக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு அங்க சாப்பிட்டு வந்துருவீங்க. அதாவது ஜிம்முக்கு போயிட்டு க்ளோசர் சாங் கேட்டுக்கிட்டே பாட்டு தின்னுட்டு இருப்போம். அருமை ஆயிடு, ஜிம்மை விட்டு வெளில வர முடியாது, அவங்க வேற நிலைதான் வைக்கணும். சரி ஓகே, இதுலேருந்து இது எப்போ அப்லோடு பண்ணுறேன்னு தெரியாது. ஏன்னா கிளீனிங் ஒர்க்கு வீடியோ போடணும், அப்புறம் போய் போய் பண்டிகை வீடியோ போடணும், பொங்கல் வீடியோ போடணும். இது வருஷ வீடியோ எப்போ வருதுன்னு தெரியல, லேட்டாக அப்லோடு பண்ணுறேன்னு கோச்சிக்காதீங்க. எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.